அனைவரின் சார்பாக நான் ஐயாவிற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஐயா, இன்னைக்கு டைரக்டா கொஸ்டின் போயிடுறோமா இல்லாட்டி? ஆமா, நம்ம இப்போ க்வெஸ்சன் போயிடலாம். அதுல நம்ம என்ன சொல்லணுமோ அதை சொல்லிடலாம். பச்சையா, நல்லது. ஐயாவோட கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. இமீடியட்டா இளவரசு ரத்தினம், ஐ திங்க் ஃப்ரம் சவுதி நினைக்கிறேன், அன்மியூட் பண்றேன். எஸ், வாங்க இளவரசு. வணக்கங்க ஐயா, நான் சவுதியில இருந்து. வணக்கம். வணக்கம், பேசுங்க, நல்லா கேக்குது இளவரசு. இப்போ இந்த அனுபவம் வந்து 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 போற மாதிரி, இப்ப அனுபவிப்பவனுங்கிறது வந்து தொடர்ச்சியா, நான்ன்றது தொடர்ச்சியா இருக்குதுங்க ஐயா. அது இப்போ வந்து வந்து போறத உணர்றதுக்கு என்னங்க ஐயா பண்றது? இல்ல, உண்மையிலேயே வந்து வந்துதான் அதுவும் போயிட்டு இருக்கு. நமக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால, நான்ங்கிறது எப்பவும் ஒண்ணு போல இருக்கிற மாதிரி ஒரு ஒரு தோற்றம் இருக்கிறதுனால, அது கான்ஸ்டன்டா இருக்கிற மாதிரி தோணுத ஒழிய, ஆக்சுவலா அனுபவம் தான் அனுபவிப்பேன், அனுபவத்தினுடைய ஒரு பார்ட்டா தான் அனுபவிப்பேனே இருக்கு. அதனால அனுபவம் மாறிட்டு இருக்குனாலே என்ன அர்த்தம்னா, அனுபவிப்போம் அனுபவிப்போனும் மாறிட்டு இருந்துதான் இருப்போம். அதனால அது நமக்கு தெரியல, பட் இருந்தாலும் அது அப்படித்தான் இருக்கு. சரிங்க ஐயா. இப்ப அது இப்ப நமக்கு தெரியலங்கிறதுனாலங்க ஐயா, இப்ப நமக்கு உடல்லையோ மனதிலேயோ வரக்கூடிய துன்பத்தை வந்து நம்மளோட இந்த இன்பத்தை நம்ம விருப்பமா ஏத்துக்கிற மாதிரி, என்னதான் மாறுதுன்னு தெரிஞ்சாலும் நம்ம வரக்கூடிய துன்பத்தை வந்து நம்ம ஒரு விருப்பமா அதுக்கு உண்டான ஸ்பேஸ் வந்து நம்மளால கொடுக்க முடியலங்க ஐயா. அதுக்கு என்னங்க ஐயா? இல்ல, அது துன்பங்கிறது சகிக்க முடியாம தான் இருக்கும், அதனாலதான் அது துன்பம்னு சொல்றோம். இன்பம் வந்து நம்மள கொஞ்சம் மயக்கி போடுற மாதிரி இருக்கும், அதுதான் இன்பம். அது அதனுடைய இயற்கை, அதுதான் அது அதனுடைய வேலை ஒழுங்கா தான் பண்ணுது. நாம என்ன பண்றோம்னு சொல்லி சொன்னா, இப்ப நமக்கு வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறமே என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் நம்ம வந்து அதை ஈஸியா எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடணுங்கிறது தான். அதாவது இப்போ உதாரணமா, இப்ப நீங்க உங்க நீங்க ஒரு ஒரு கம்பெனில பாஸா இருக்கிறீங்க, உங்க கீழே ஒரு 1000 பேர் வேலை செய்யறாங்க. இதுல நிறைய பேர் வந்து சூப்பர்வைசராவோ அல்லது மேனேஜிங் பொசிஷன்லயோ ஏதோ நல்லமோ இருக்கிறாங்க. எல்லாருமே ஓவராலுக்கு நீங்க தான் ஹெட்டு. ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் பல விதமான கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அந்த இது சரியில்லை, அது சரியில்லை, இது இப்படி அப்படின்னு சொல்லி நல்லதும் சொல்றாங்க, மோசமானதையும் சொல்றாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, அவங்க சொல்றதுல வந்து நீங்க ஒவ்வொருத்தர் சொல்றதுனாலே நீங்க பாதிப்படைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க பாதிப்படைஞ்சீங்கன்னா நீங்க நார்மலாவே இருக்க முடியாது. நீங்க ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய நியூஸ் எல்லாம் அப்படித்தான் இருந்துகிட்டு இருக்கும். தேவையானதோறும் தேவையில்லாதோறும் நீங்க எல்லாத்தையுமே வந்து ஈஸியா எடுத்துக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணணுங்கிற கவனத்துக்கு வந்தீங்கன்னா தான் நீங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். அப்போ இது உங்களுடைய ரோல் என்னன்னு சொன்னா, எல்லாத்தையுமே ஸ்போர்ட்டிவா எடுக்கிறதுங்கிற ரோலுக்கு நீங்க வந்துடுறீங்க. அதுல நீங்க இன்வால்வ் ஆகி எடுக்கிறது வேற, ஸ்போர்ட்டிவா எடுக்கிறதுங்கிறது வேற. சேலஞ்ச் வருது, வாழ்க்கையில சேலஞ்சா தான் வரும். சூழ்நிலை வந்து உங்களை ஒவ்வொரு இதையுமே உங்களை அசைச்சு பாக்குற மாதிரியும் ஆட்டி பாக்குற மாதிரியும் உங்களை வந்து இது பண்ற மாதிரிதான் வரும். பட் இருந்தாலும் நீங்க அதை எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லி சொன்னா, சரி ஓகே அடுத்தது என்ன என்ன செய்யணும்ங்கிற இதுல வரும் பொழுது, ஒவ்வொரு கணத்தையோடையும் நீங்க வந்து ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிடுறீங்க. அப்ப அதுக்கு முதல் அணுகுமுறை என்னன்னு சொன்னா, உங்களுக்கு என்னென்னலாம் ஏற்படுதோ அதை வந்து நீங்க கீழே இறக்கி வைக்கிறதுக்கு கற்றுக்கிடணும், தூக்கி சுமக்கிறதுக்கு கற்றுக்கிடக்கூடாது. அதனால நீங்க எல்லாத்தையும் வர்றது எல்லாத்தையும் வர வச்சுக்கிடுங்க, ஓகேன்னு ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது என்ன செய்யணுங்கிறதுல உங்க கவனத்தை கொண்டு போயிருங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எப்பவுமே ஸ்போர்ட்டிவா இருப்பீங்க, டைனமிக்கா இருப்பீங்க. கரெக்டுங்க ஐயா, நீங்க சொல்றது வந்து அப்ளிகேபிள் ஆகுதுங்க ஐயா. எல்லாத்துக்குமே அந்த மாதிரி பண்ண முடியறதில்ல. ஒரு சில இதெல்லாம் நம்மளோட விருப்பமா நம்ம வந்து அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்க முடியறது இல்லைங்க ஐயா. அது வந்து ஒரு சில செயல்கள் வந்து போதா போதுன்னு அது கொஞ்ச நாள் கழிச்சு போறதும் தெரிஞ்சிருது. பட் ஆனா அது வர்றப்போ நம்மளால விருப்பமா அதுக்கான ஸ்பேஸ் வந்து நம்மளால கொடுக்க முடியறது இல்லைங்க ஐயா அந்த துன்பத்துக்கு. ஒரு உதாரணமா சொல்லுங்க. ஒரு உதாரணமா இப்ப வந்து யாராச்சும் ஒருத்தர் நம்ம ஈகோவை கிரஷ் பண்றாங்க, இல்ல நம்மளுக்கு ஒரு ஒரு அடிபட்டுருது, இப்ப ரொம்ப ஒரு பாடியில் அடிபட்டு ஒரு ப்ளீடிங் வருது. இப்ப அந்த அந்த ஆகுறதெல்லாம் வந்து நம்ம அது கொஞ்ச நேரத்துல மாறும்னு தெரிஞ்சாலும் அதை வந்து அப்படியே ஏத்துக்க முடியறது இல்லைங்க ஐயா.
இல்ல நீங்க ஏற்றிடணுங்கிற அவசியம் இல்லை, அடுத்தது என்னங்கிற இதுக்கு வந்துருங்க. எப்படினாலுமே நடந்து முடிஞ்சத கடந்து நீங்க அடுத்த இடத்துக்கு போகணும்ல. உங்களுக்கு உங்களுக்கு பாதிக்கிற மாதிரி ஒண்ணு வந்தாலும் சரி, உங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒன்னாலும் வந்தாலும் சரி, மொத்தத்துல சொல்ல போனா சொன்னா நீங்க எதையுமே சொல்ல போன பாதிக்கிறதுல இருந்தா நீங்க சீக்கிரம் கடந்து போக முடியும். உங்களை சந்தோஷப்படுத்துறதுலதான் நீங்க உங்களை மறந்து சில நேரங்களில் இன்வால்வ் ஆயிருவீங்க. அதனால இன்னும் துன்பத்தோட இன்பம் தான் மோசமானது. இன்பத்துல நம்மளை மயங்கிடுவோம், ஒரு மயக்கம் ஏற்பட்டுரும். துன்பத்துல நம்ம மயங்க மாட்டோம். அதனால துன்பத்துல வந்து நமக்கு நம்மளை தொந்தரவு பண்றதுல இருந்து ஈஸியா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். அதனால தொந்தரவு தான் நம்மளை வந்து மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு தொந்தரவு தான் உதவியா இருக்கு. இன்பம் தான் நம்மளை மயக்கி போட்டுரும். அதனால மொத்தத்துல என்னன்னா நீங்க அடுத்தது என்னங்கிற கேள்விக்கு வந்துடணும். அதான் அதான் முக்கியமானது. சரிங்க சரிங்க. இன்னொரு க்வெஸ்சன் ஐயா, இப்ப நான் ஒரு இப்ப 20-25 வருஷமா பல்வேறு ஆன்மீக அமைப்புகள்ல போய் பல பயிற்சிகள்ல தியான முறைகள் எல்லாம் ஒரு 25-30 வருஷமா தொடர்ச்சியா செஞ்சுங்க ஐயா. ஒவ்வொரு ஆன்மீக அமைப்புலயும் அதுக்கு தகுந்த பலன் இருக்குதான் செய்யுது, கொஞ்சமோ அதிகமோ, பட் ஆனா பலன் இருக்குது. இப்ப ஒரு 3-4 வருஷமா நான் உங்களோட நிறைய புக்ஸ், மோஸ்ட் ஆஃப் த புக்ஸ் படிச்சுட்டேன். திரும்ப திரும்ப நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்கிறேன். நிறைய அதுக்கான பலன்களும் இருக்குதுங்க ஐயா. இப்ப ஆனா வந்து இப்ப இவ்வளவு நாள்லயுமே இந்த விடுதலைங்கிறது வந்து ஞான தெளிவுலாம் கிடைச்சாலும் அந்த விடுதலைங்கிறது வந்து சாத்தியம் இல்லாம இருக்குது. அது வந்து அதுக்கான முயற்சிகளை கைவிட்டுடலாமா, இல்ல அது வந்து கிடைக்கும்னு திரும்ப தொடர்ச்சியா ட்ரை பண்ணலாமா, இல்ல அது என்னமோ நடக்கும்னு விட்டுடலாமாங்க ஐயா? இல்ல, விடுதலைன்னா நீங்க ஏதோ ஒரு கற்பனையில வச்சிருக்கீங்க. விடுதலைங்கிறது என்னன்னு சொன்னா தோன்றினதெல்லாம் மறையறதுக்கு பேர் தான் விடுதலை. இப்போ தோன்றினதெல்லாம் மறையத்தானே செய்யுது. உங்களுக்குள்ள மனோரீதியான அம்சங்கள் எல்லாமே தோன்றினதெல்லாம் மறைஞ்சிட்டு தானே இருக்கு. ஆமாங்க ஐயா. அதனால அந்த மறையறதுக்கு பேர் தான் அதாவது லிபரேஷன் சொன்னாலே விடுபட்டு போறது. எல்லாமே விடுபட்டு போறது தான் முக்கியமானதோடைய அது எல்லாமே நடந்துகிட்டு தானே இருக்கு. இப்ப நாம வந்து எதுலையுமே பிளாக் பண்ணாம இருந்தா போதும். நீங்க பிளாக் பண்ணாம விட்டுட்டோன்னு சொன்னாலே எல்லாமே அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கு. அந்த அது பாட்டுக்கு போறதுக்கு பேர் தான் லிபரேஷன். நாம வந்து என்ன லிபரேஷன் சொன்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி நினைச்சோம்னா தப்பாயிரும். சரி சரி, இப்ப அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கு. அப்ப நமக்கு லிபரேஷன் ஆயிடுச்சுன்னு நாம எடுத்துக்கலாமா, இல்ல அது என்ன? அதாவது லிபரேஷன் சொல்லி சொன்னா அது லிபரேஷன்ல தான் இருக்கு. நீங்க லிபரேஷன் ஆகணும்னுட்டு எல்லாம் முயற்சி பண்ண வேண்டியதுல. உங்க மனசு வந்து அது வாக்குல போயிட்டே தான் இருக்குது. நீங்க வந்து அதுல எதையாவது ஒன்னா பிடிச்சு வைக்காம இருந்தா போதும். நீங்க பிடிச்சு வைக்கிற வேலையில நீங்க இருக்கிறீங்களா? எதையாவது ஒரு நல்ல அனுபவத்தை நீங்க வச்சுக்கணும்னு விரும்புறீங்களாங்கிறது மட்டும்தான் நீங்க செக் பண்ணணும். நீங்க உங்களுக்கு எதுவுமே வேண்டியது இல்லைங்கிற முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அது அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கும். அதனால லிபரேஷன் நீங்க வந்து செக் பண்ணணும்னே அவசியம் இல்லை. நீங்க பிடிச்சு வைக்கிறதுக்குள்ள முயற்சி உங்கள்கிட்ட இருக்குதாங்கிற இதை மட்டும் பாருங்க. பிடிச்சு வைக்கிற எதையாவது ஒன்று நல்ல நல்ல நிலையை மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா நீங்க எங்கேயோ லாக் பண்றீங்கன்னு அர்த்தம். அதனால நீங்க எதையுமே லாக் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்கும் போது மனசு அதுவா இயங்கும். அதுவா இயங்குறது தானே இயங்கிட்டு தானே இருக்குது. அதுவா இயங்குற மனசு அதுவா இயங்குறதுக்கு பேர் தான் லிபரேஷன். சரி சரிங்க, நன்றிங்க ஐயா. ஓகே ஓகே, நன்றி இளவரச. உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. கேலக்சி M30 அன்மியூட் பண்றேன். உங்க பேரு ஊரு சொல்லிடுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். நலமா இருக்கீங்களா ஐயா? நல்லமா நல்லமா இருக்கும். ஓகேங்க ஐயா. வெங்கடேசன் ஐயா, நைஜீரியால இருந்து. வேற போனுக்கு மாத்திருந்தேன், அதான் ஐயா பேர் அப்படி போட்டுட்டேன். எப்படி? ஹலோ. ஐயா, இப்போ ஒரு இதுக்கு முன்னாடி ஐயா ஒரு கேள்வி கேட்டாரு, அதாவது எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. இத கூட ஐயா கிட்ட ஒரு தடவை கேட்டேன். எல்லாமே ஆக்சுவலா வந்து நம்ம மனசுல இருக்கக்கூடிய உணர்வுகளை இருக்கட்டும், எமோஷனா இருக்கட்டும், எல்லாமே மாறிட்டு இருக்கு. நம்ம உடம்பே மாறிட்டு இருக்கு. சோ எல்லாமே மாறிட்டு இருக்கும்போது இந்த அந்த எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டு இருக்க அந்த அனுபவிப்பவன் வந்து அனுபவத்தாலும் மாறிட்டு தான் இருக்குங்கிறது ரியாலிட்டியா வந்து உணர முடியாத இருக்கிறதுனாலதான் வந்து இப்போ ஐயா வந்து ஐயா இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டாரு. இப்போ சோ ஏன்னா நம்ம எல்லாருமே பிசிக்கல்ல இருக்கிறோம். நம்ம பிசிக்கல் லெவல்ல இருக்கிறதுனால நம்ம வந்து அதாவது அந்த நம்ம பிசிக்கல்ல இருக்கிறோமே, சோ வேற எந்த மாற்றம் இல்லையே அப்படிங்கிற ஒரு இது வருதுங்கய்யா. சோ அந்த அந்த கோர் இஷ்யூ வந்து நம்ம எப்படிங்க எடுத்துக்கிறது, அந்த கோர் இஷ்யூ அந்த
அதாவது பிசிக்கல் லெவல்ல நம்ம புறப்படுத்திருக்கோம், சோ நம்ம பிசிக்கலா இருக்கோம், சோ மனசெல்லாம் ஃப்ரீ ஆயிட்டு இருக்கு, மனசுல இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் மாறிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. எப்பயுமே ஒரே எண்ணம் இருந்துகிட்டே இருக்காது, புது புது எண்ணங்கள் வரதான் செய்யும், வந்துகிட்டு தான் இருக்கும். பட் நம்ம பிசிக்கல் லெவல்ல இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கேள்வியே நமக்கு வருதுங்க. ஆக்சுவலா வந்து அனுபவிப்பவன் மாறுற மாதிரி தெரியலையே, நம்ம இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படிங்கிற ஒரு ஒரு பேசிக்கான ஒரு கோர் இஷ்யூ நமக்கு வருதுங்கய்யா. இதை எப்படி எடுத்துக்கிறது? இல்ல நீங்க பிசிக்கலா இருக்கிறதுனால நெட் இல்ல, எப்பவுமே நான்ங்கிறது வந்து நீங்க ஒரு சப்ஜெக்டா இருக்கிறீங்களா, அந்த சப்ஜெக்ட் எப்பவுமே நமக்கு நமக்கு பழக்கம் அப்படிதான் இருக்கு. சப்ஜெக்ட் வந்து கான்ஸ்டன்டா இருக்கிற மாதிரியும் அந்த சப்ஜெக்டுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் பை ஒன்னா வந்துட்டு இருக்குங்கிற மாதிரிதான் நமக்கு அப்படிதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸே ஆகும். நாம எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கோம், நமக்கு தான் மாறி மாறி எக்ஸ்பீரியன்ஸ் பல எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இருக்கு, ஒன் பை ஒன்னா வந்துட்டு இருக்குங்கிற மாதிரிதான் ஒரு தோற்றம் அப்படிதான் இருக்கு. அதுவும் டிஃபால்ட்டா அப்படிதான் இருக்கு. இது நம்மளுடைய பிசிக்கல் பாடி இருக்குங்கிறக்காக இல்லை, சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர்லயே இந்த நான்கிற உணர்வு வந்து கான்ஸ்டன்டா இருக்கிற மாதிரியும் இந்த நான்கிற உணர்வுக்கு பல விதமான அனுபவங்கள் வந்துட்டு ஒன் பை ஒன்னா வந்துட்டு போகுதுங்கிற மாதிரிதான் ஒரு தோற்றம் இருக்கு. அதுவும் டிஃபால்ட்டா தான் இருக்கு. இப்ப நாம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் புரிஞ்சுக்கணும், அப்படி கிடையாது உண்மையிலேயே அனுபவத்துல இருந்துதான் அனுபவிப்பவனே வாரான், அனுபவம் மாற மாற அனுபவிப்பவனும் மாறிட்டு தான் இருப்பாங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்ண முடியே, இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் ஆகிட்டு இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்பவுமே நான்ங்கிறது கான்ஸ்டன்டா இருக்கிற மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு இருக்கும். அதுவும் நேச்சுரலா தான் இருக்கு, அதுல ஒண்ணும் அது அப்படித்தான் இருக்கும். அது ஓகேங்கய்யா. ஐயா வந்து ஒரு இடத்துல சொல்லி இருந்தீங்க, ஆக்சுவலா வந்து என்னன்னா எப்பயுமே இப்போ ஒரு ஏதோ ஒரு தன்மை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு நெருப்பா இருந்தாலும் சரி, ஒரு குளிர்ச்சியா இருந்தாலும் சரி, அந்த தன்மையும் அதனோட உண்மையான ஒரு அர்த்தம் என்னங்கிறத அதனுடைய தன்மை என்னங்கிறத நம்மளால உணரவே முடியாது, அதனுடைய பிரதிபலிப்பாக தான் நம்ம உணர முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு பாயிண்ட சொல்லிருக்கீங்க. நிறைய இடத்துலயும் அது ஸ்பிரிச்சுவலிட்டிலையும் எல்லாம் அதுதான் சொல்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது இப்ப நம்ம எல்லாருமே வந்து என்னன்னா இப்போ உன்னை பத்தி எனக்கு தெரியும், இவங்களை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள பத்தின ஒரு கான்செப்ட் தான் நம்ம வச்சிருக்கோமே தவிர உண்மையிலேயே அவங்கள பத்தின ஒரு உண்மை அவங்கள யாரு அவங்கள என்னங்கிறது நம்ம எப்பயுமே அந்த ஒரு இதில் நம்ம போறதில்லை. சோ மைண்ட்ல நம்ம ஆக்சுவலா வந்து இந்த பெர்செப்ஷன் ஐயாவோட ஊக்கு பிடிக்கும் போது அந்த அளவுக்கு தெளிவு முழுமையா கிடைச்சது ஐயா. சோ அதை பேஸ் பண்ணி ஏன்னா நம்மளோட சென்சரி பெர்செப்ஷன் எல்லாமே கணத்து கணம் ஆயிட்டு இருக்கு, அதுல எந்த டவுட்டும் இல்ல, ரொம்ப கிளியரிட்டியா இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த கணத்து கணம் அந்த நம்ம ஞானேந்திரிய அம்சம் எல்லாமே மாறிட்டு இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த உண்மையான அந்த தன்மை, இப்போ ஒரு தண்ணின்னு நம்ம சொல்றோம், வார்த்தையா தண்ணின்றமோ தவிர உண்மையில தண்ணின்னா என்ன அப்படிங்கறது நமக்கு உண்மையிலேயே தெரியாது. அதர்த்தமான உண்மை ஏத்துக்கக்கூடிய ஒரு உண்மையா, மனசார ஏத்துக்கக்கூடிய உண்மையா இருக்கு ஐயா. சோ இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது, எதை எடுத்துக்கிடணும்? இப்போ நம்ம ஆக்சுவலா ஒரு எந்த ஒரு பொருளை பத்தியுமே நமக்கு உண்மையிலேயே என்ன அதனுடைய உண்மையான நேச்சர் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆக்சுவலா அதனுடைய பிரதிபலிப்பு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ அதை பத்தி சொல்லுங்கய்யா கொஞ்சம், அந்த உண்மையான நேச்சர் எப்படி நம்ம உணர்ந்துக்க முடியாது இல்லையா? இல்ல இப்ப இதெல்லாம் வந்து ஒரு பிலாசபிக்கல் அப்ரோச்ல ஒரு பிலாசபி மாதிரி நம்ம இதெல்லாம் சொல்றோம், இது நமக்கு முக்கியமே இல்லை. நமக்கு மெயின் இஷ்யூ என்னன்னு சொல்லி சொன்னா, நமக்கு எங்க லாக் ஆகிறோம், அந்த லாக்ல இருந்து எப்படி விடுபடுறதுங்கிறது தான் நமக்கு மெயின் இஷ்யூ. அந்த மெயின் இஷ்யூங்கிறது சைக்கலாஜிக்கலா நாம சில அனுபவங்களை லாக் ஆயிடுறோம், சில அனுபவங்களை செலக்ட் பண்றோம், சில அனுபவங்கள்ல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறோம். இப்படி அந்த அனுபவங்களை லாக் ஆகுறது தான் நமக்கு ப்ராப்ளம் ஒழிய, அது வந்து ஒவ்வொன்றுக்கும் உள்ள உண்மையான தன்மை என்ன, தண்ணியினுடைய உண்மையான தன்மை தெரியணுமா, காற்றினுடைய உண்மையான தன்மையா தெரியணுமா, அதில் உள்ள தன்மாத்திரைகள் என்ன, இதில் உள்ள தன்மாத்திரைகள் என்ன, இதெல்லாம் வந்து பிலாசபிக்கல் அப்ரோச். அது நமக்கு வேண்டியதில்லை, அது வந்து நம்ம ஒரு இப்போ நானே கூட வேதாந்தம் எழுதியிருக்கிறேன், அதுல வந்து இந்த மாதிரி அது என்ன, இதனுடைய தன்மாத்திரை என்ன, அதனுடைய தன்மாத்திரை என்னன்னு சொல்லி அது அந்த நூலுக்கான விளக்கம் அவ்வளவுதான். ஆக்சுவலா நம்ம வந்து ப்ராக்டிக்கலா நம்ம பார்க்கும்போது அது எப்படி இருந்தா நமக்கு என்னங்கிறது தான், அதை பத்தி நமக்கு மேட்டர் இல்லை. ஆன்மா இருந்தா என்ன, அதுவா இருந்தா என்ன, உயிரா இருந்தா என்ன, ஜீவனா இருந்தா என்ன, அதெல்லாம் நமக்கு முக்கியமே கிடையாது. ப்ராக்டிக்கல் அப்ரோச்ல நமக்கு என்ன நமக்கு ஆக்சுவல் பிரச்சனை இதுதான் நமக்கு வந்து டைரக்டா நம்ம இது பண்ணணும் மொழிய, இதுல நம்ம போய் பிலசாபிகளுக்குள்ளெல்லாம் நுழையணும்னு அவசியம் இல்லை. நுழைஞ்சோம்னு சொன்னா நம்ம உண்மையை விட்டுருவோம். ஆக்சுவலா நமக்கு என்ன தேவைன்னு சொல்லி சொன்னா, நாம வந்து நிம்மதியா இருக்கணும், பிரச்சனையில இருந்து விடுபட்டு இருக்கணுங்கிறது தான். அந்த விடுதலைங்கிறது உண்மையிலேயே நேச்சுரலாவே இருக்கு, விடுதலைக்கு எதெல்லாம் இடையூறா இருக்கு பார்த்தோம்னா, நம்ம எதுலயே ஒரு இடத்துல லாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், எதையோ ஒண்ணு செலக்ட் பண்ண லாக் ஆகிட்டு இருக்கிறோம். இந்த லாக் எல்லாத்தையும் கீழே வச்சுட்டீங்கன்னு சொன்னா லிபரேஷன்ங்கிறது நம்முடைய டே டு டே லைஃபா மாறிடும். அப்ப நம்ம வந்து லிபரேட்டடா இருந்தீங்கன்னு சொன்னா
நீங்க எப்பவுமே வந்து ஒரு அவங்க அதுக்கு தான் என்னன்னு சொன்னா ஆன்மானு பேரை கொடுத்து என்னது இல்லாம கொண்டு வர்றதுக்கு பாக்குறாங்க. நம்ம அந்த மாதிரி எல்லாம் போக வேண்டியது இல்லை. அப்படி எல்லாம் சுத்தி போனோம்னு சொன்னா நம்ம வர வேண்டிய இடத்த விட்டுருவோம். இப்ப நம்ம டைரக்டாவே என்னன்னு சொன்னா நீங்க ஆன்மானிட்டு கண்டுபிடிக்கணுங்கிறதுங்கிறது என்னன்னு சொன்னா நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டீங்கன்னு சொன்னா நீங்க அந்த ஒரு லிபரேட்டட் மைண்ட்ல இருக்கீங்க, ஒரு டைனமிக் மைண்டுக்கு வந்துடுறீங்க. நீங்க டைனமிக் மைண்டுக்கு வர்றதுதான், லிபரேட்டட் மைண்டுக்கு வர்றதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்டேட். அது நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட்டுமே அதுதான். நம்ம அந்த ஸ்டேட்டை எப்போ இழக்கிறோம்னு சொன்னா எதையாவது ஒன்று பிடிச்சு வைக்கிறோம் நம்ம. அதனாலதான் வந்துன்னா பந்தம் தான் மோட்சத்துக்கு உறவுதான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லாம் சைக்கலாஜிக்கலாக கரெக்டாக தான் இருக்குது, ஃபிலாசாஃபிக்கலும் கரெக்டாக தான் இருக்குது. அதை நம்ம ஆக்சுவாலிட்டியாக பார்க்கணும். நம்ம எதையோ பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் பந்தம் ஆயிடுறோம்னு அர்த்தம். நீங்கள் பிடிக்கிறத விட்டுட்டீங்கன்னு சொன்னால் லிபரேஷனுக்கு வந்துடுறீங்க. அதனால் உங்கள் மனசால் நீங்கள் எதையுமே பிடிச்சி வைக்காங்க. எப்பவுமே ஒரு அனுபவம் வந்துட்டு தான் இருக்குது. எந்த அனுபவத்தையுமே பற்றி பிடிக்கலன்னு சொன்னால் பந்தம் எல்லாமே உங்களை விட்டு போயிடுது. அப்போ லிபரேஷன் மட்டும்தான் எஞ்சி இருக்குது. லிபரேஷன் நம்ம கொண்டு வர வேண்டியதில்லை. நம்ம மைண்டே லிபரேட்டட் மைண்ட் ஆயிடுது. உங்கள் நீங்களே டைனமிக்காக மாறிடுறீங்க. அதனால நீங்க டைனமிக்கா இருக்கிறது தான் உங்களுடைய இயற்கையான நிலை. அதுதான் அந்த நிலையில இருந்து நீங்க என்ன பண்ணலாம். ஓகேங்கய்யா, நல்லதுங்கய்யா, நல்லதுங்கய்யா, ரொம்ப நல்லதுங்கய்யா, நன்றிங்கய்யா, நன்றி. ஓகே, thank you so much. உங்களை அன்மியூட் பண்றேன். ஓகே, சோ கேள்விகள் கேட்க விரும்புறவங்க பத்மநாதன் சென்னை அன்மியூட் பண்றேன். பத்மநாதன் நீங்க பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நான் வந்து நார்மலா நேச்சுரலாவே வந்து விட்டு கொடுக்குறேன் கேரக்டர் ஐயா. முன்னாடி வந்து விட்டு கொடுப்பேன், ஆனா அவங்க வந்து அவ்வளவு அதை எடுத்துக்க மாட்டாங்க. என்னதான் விட்டு கொடுத்தாலும் அவங்க எடுத்துக்கிறது இல்லை அந்த அளவுக்கு. எனக்குமே என்னடா நம்ம விட்டு கொடுக்குறோம் ஆனா என்னமே எடுத்துக்க மாட்டாங்கன்னு கொஞ்சம் வெறுப்பா இருக்கும். உங்க மூலமா இந்த புரிதல் கிடைச்ச பிறகு இப்ப விட்டு கொடுக்குறேன். அவங்க அவங்கள நல்லா எடுத்துக்கிறாங்க, எனக்குமே கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கையா. இப்ப இங்க என்ன நிகழ்ந்துருக்குன்னு எனக்கு சரியா புரியலையா. அது நீங்க சொல்றதுல உதாரணமா சொன்னா இப்ப விட்டு கொடுக்கறதுங்கிறது கூட, இப்ப நீங்க ஒரு வீடு வச்சிருக்கீங்க, உங்க வீட்டுக்குள்ள இன்னொருத்தர் நுழைஞ்சு நானும் குடி இருக்கிறேன்னு உட்கார்ந்தானே நீங்க விட்டு கொடுப்பீங்களா? அப்படியெல்லாம் விட்டு கொடுக்க கூடாது. அந்த மாதிரி பொறுத்த அளவுல, செயல்களை பொறுத்த அளவுல, நம்ம புற அம்சங்களை பொறுத்த அளவுல விட்டு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. விட்டு கொடுக்கறதுன்னு சொல்லி சொன்னா நாம என்ன அர்த்தத்துல சொல்லணும்னு சொன்னா, நமக்கு ஒவ்வொரு கணந்தோறும் சில அனுபவங்கள் வந்துகிட்டே இருக்கு. சைக்கலாஜிக்கலா சில அனுபவங்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த அனுபவங்களை நீங்க பற்றி பிடிக்க கூடாது. அனுபவங்கள்லாம் அது போயிட்டே தான் இருக்கு. போனதை நீங்க எந்த அனுபவத்தையுமே ஒரு வினாடிக்கு மேல அதை இருக்க சொல்லவே முடியாது. அது ஒரு வினாடியோட முடிஞ்சு போயிடும். அப்படி முடிஞ்சு போற அனுபவங்கள்ல நீங்க எந்த இதுமே தொடர்பு வைக்காதபடி, அதை ரினியூவல் பண்றதுக்கு முயற்சி பண்ணாதபடி நீங்க எல்லாத்தையுமே விட்டு அப்படி விட்டுற வேண்டியதுதான். அதுதான் உண்மையிலேயே விட்டு கொடுக்கறதுங்கிறது. அதுதான் இன்னொன்று புறச்செயல்களை பொறுத்தல விட்டு கொடுக்கறதுங்கிறது அது நம்ம அணுகுமுறை. நம்ம எப்படி லைஃப் ஒரு வே ஆஃப் லைஃப்ல வந்து ரொம்ப பிடிவாதமா சண்டை போட்டு வாழ்றதோட கொஞ்சம் அடுத்தவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போறது நல்லது. அது வந்து நம்முடைய ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். அந்த வாழ்க்கை முறையே எடுத்துக்கின்றதுக்கு அப்படி பண்ணிக்கிடலாம். ஆனால் நீங்கள் முன்னால் விட்டு கொடுத்ததுக்கும் இப்போ விட்டு கொடுத்ததுக்கும் ஏதோ வித்தியாசம் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது எங்களுக்கு விளங்குற மாதிரி இல்லை. அது அது வந்து குடும்பத்தில் அன்னாட நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தான் சொல்கிறாங்க. வீட்டில் அன்னாடம் நடக்கும் இல்லைங்களா பிரச்சனை இல்லை. கணவன் மனைவியா? கணவன் மனைவிக்குள்ள. ஆமாம் ஐயா. சரி, அப்போ நம்ம நிறைய விட்டு கொடுப்போம், அவங்க அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நமக்குமே ஒரு வெறுப்பாக இருந்துச்சு. இப்போ உங்க மூலமா அந்த புரிதல் கிடைச்சதுக்கு அப்புறம் நாம விட்டு கொடுக்கறோம், அவங்களும் முழுசா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, நமக்குமே அது கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாவும் இருக்கு. அதாவது அந்த ப்ராப்ளம் நல்லபடியா அந்த கிளியரா போயிட்டு இருக்கு. அதுதான் முன்னாடி நம்ம சரியா விட்டு கொடுத்தோமா இல்ல உங்க புரிதல் மூலமா தெளிவான விட்டு கொடுத்தல் நடந்துச்சா எனக்கு சரியா தெரியல. இல்ல விட்டு கொடுக்கறதுங்கிறதோட கூட நீங்க இதுக்கு முன்னால வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இப்ப நீங்க பாதிக்கப்படலை. அதாவது ஒரு பிரச்சனை நடக்கும்போது நீங்க முன்னால பாதிக்கப்பட்டதுக்கும் இப்போ பாதிக்கப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக எடுத்துக்கிடக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துருது. அதுதான் வித்தியாசம். ஒழிய நீங்க விட்டு கொடுக்கறதுங்கிறது வித்தியாசம் தெரியல. அது அதனால ஒருவேளை நீங்க பாதிக்கப்படாததுனால நீங்க விட்டு கொடுக்கறதுனுடைய குவாலிட்டியே கொஞ்சம் வேற மாதிரி இருக்குமா இருக்கும். நீங்க பாதிக்கப்படுறீங்களா இல்லையாங்கிறது தான் மெயின். அதில் அதனால நீங்க இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க பாதிக்கப்படுற அம்சமே குறைஞ்சு போயிடும். எல்லாத்தையுமே ஈஸியா எடுத்துக்கிடுவீங்க. அப்படி ஈஸியா எடுக்கிறதுனால மேட்டர் எல்லாமே மாறிடும். சரிதான் ஐயா, கரெக்ட் தான் ஐயா. அப்புறம் ஐயா எனக்கு என்னோட அனுபவத்தை ஒரு ஷேர் பண்ணிக்கலாம் ஐயா.
ஏன்னா அதுல எனக்கு ஒரு கிளாரிட்டி தெரியல. எப்படின்னா நான் முன்னாடி வந்து இறைவனை வந்து வழிபடுவேன், படைச்சவர் நீங்க, நான் உங்களை நம்பி இருக்கேன், நீங்க எல்லாமே தரீங்க, நன்றி அப்படி சொல்லுவேன். இப்ப உங்க நீங்க இந்த புரிதல் கிடைச்சதுக்கு அப்புறம் இப்போ நாம வந்து அதே மாதிரிதான் வழிபடுதல் நடக்குது. ஆனா இங்க என்னன்னா ஜீவமணி ஐயா சொல்லியிருந்தாங்க ஒரு முறை, நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஆதாரமா இருக்கிறது வந்து இறை சக்தி தான் வந்து மறைமுகமா ஆதாரமா இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்ப என்னன்னா இப்ப நான் அதே மாதிரி வழிபடும் போது இறைசக்தியே இறைசக்தியை வழிபடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அது எனக்கு சரியா புரியல, இப்ப நான் எங்க இருக்கேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இல்ல நீங்க அதுலாம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்டா. உங்களுக்கு வணங்கணும்னு தோணுச்சுன்னா வணங்கிடுங்க, அதுல ஒன்றும் தப்பு இல்லை. அந்நியமா வச்சு கூட வணங்கிடுங்க, உங்களுக்குள்ளே இருக்கிறாருன்னு நினைச்சுனாலும் வணங்கிடுங்க, அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. அது கண்டினியூ பண்ணுங்க. நீங்க மனசளவுல மட்டும் இப்ப எல்லாத்தையுமே ஈஸியா எடுக்கிறதுக்கு நீ எடு பண்ற மாதிரி அந்த ஈஸியா எடுக்கிறது மட்டும் நீங்க அந்த கற்றுக்கிட்டத அதை மெயின்டைன் பண்ணிடுங்க. சரி, அது அது எனக்கு எல்லாமே நல்லா இருக்கு. சரி சரி, அது அது மட்டும் போதும். மற்றது நீங்க வந்து உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி பண்ணுங்க, எதுவுமே தப்பு கிடையாது. நீங்க வணங்குறதும் தப்பு கிடையாது. நீ உள்ள வணங்கினாலும் சரி, வெளியே வணங்கினாலும் சரி, என்ன பொறுப்பு கொடுத்து வணங்கினாலும் சரி, அது ஒரு மேட்டரே இல்லை. சரிங்க சரிங்க, அதுதான் ஐயா. இப்ப நான் காணு போயிட்டேன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வருது ஐயா. பண்ணும்போது இல்ல, முதல்ல வந்து நம்ம உள்ள ஒருத்தர் வந்து ஒரு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா தான், ஒரு பிரச்சனையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா தான் நம்ம இருக்கிறது ப்ராமினா தெரியும். இல்லைன்னா இருக்கிறத தெரியாம போயிடும். இப்போ நம்ம வந்து நம்ம உடம்பு எல்லாமே இருக்கிறத தெரியாம தான் இருக்கு. உடம்பு இருக்கிறத தெரியாம இருந்தா தான் அது ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். உடம்பு இருக்கிறது தெரிய ஆரம்பிச்சுனால எங்க உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதனால நீங்க மனசுமே அதே மாதிரிதான், நான்கிற உணரும் இப்படிதான், அது இருக்கிறது தெரியாம இருக்கிறது தான் கரெக்ட். அது அதனால அது ஒண்ணும் தப்பு இல்லை. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி ஐயா. ஓகே, சோ நன்றி பத்மநாதன், உங்களை நான் மீட் பண்றேன். ஐயாட்ட கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க பிளீஸ். பிரேம் சிதம்பரம் அன்மியூட் பண்றேன், வாங்க பிரேம். குட் ஈவினிங் சார், வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நடுவில் ரொம்ப நாளா க்வெஸ்சன் கேட்கல, என்னன்னா எனக்கு அது புரிஞ்சிருச்சு எல்லாமே, என்னோட க்வெஸ்சனுக்கு நானே ஆன்சர் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, அவ்வளவுதான், நீங்க புரிஞ்சிட்டுனா வேடிக்கை பார்த்துட்டு இருங்க, அவ்வளவுதான். எல்லாரும் எப்படி கேக்குறாங்க என்னங்கறத வேடிக்கை பார்த்துட்டு இருங்க. ஒரு மனம் சென்றது எல்லாமே சேர்ந்ததுதானாங்க ஐயா, இந்த எமோஷனு இன்டலெக்ட் மெமரி. அதாவது இப்ப நீங்க நடந்து போறீங்க, ஓடுறீங்க, நிக்கிறீங்க, எல்லாம் உங்க காலை வச்சுதான் பண்றீங்க. அது செயல்படுறத வச்சு செயலுக்கு தகுந்த மாதிரி பேரை மாத்தி கொடுக்குறோம், நடக்கிறோம், நிக்கிறோம், ஓடுறோம்னு சொல்றோம். அதே மாதிரி மனசு வந்து அலைபாஞ்சிக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கு பேர் மனசு, அதே ஒரு முடிவு எடுத்ததுங்கன்னா அதுக்கு பேர் புத்தி. அது செயலுக்கு தகுந்த பேர் தானே ஒழிய அங்க இருக்கிறது ஒண்ணுதான், எல்லாம் டோட்டலா சேர்ந்து மைண்ட்னு சொல்லிடுறோம். மனசுங்கிறது ஒண்ணுதான், அதுல உள்ள செயலுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு வேற வேற பேரை கொடுத்து விடுறோம். மொத்தத்துல எல்லாம் சேர்ந்து ஒண்ணுதான். அலைவாஞ்சிட்டு இருக்கிறத ரிலே பண்ணாதீங்க. ஒரு கான்ஸ்டண்டா ஒரு முடிவு எடுக்கிற தன்மையில செயல்படும் போது அந்த செயலை ரிலே பண்ணுங்கிற, அந்த செயலை ரிலே பண்ணுங்கிற மீனிங் தான் அது. புத்தி எடுக்கிறாங்கன்னா புத்தியா செயல்படக்கூடிய மனதனுடைய செயலை ரிலே பண்ணிக்கிடுங்க, அலைபாயிர மனதை ரிலே பண்ணாதுங்க, ஒரு ஸ்திரமா இருக்கக்கூடிய மனசை ரிலே பண்ணுங்க. சரிங்க, நம்ம இன்னும் ஒரு கடைசி கேள்விங்க தான், மனச வந்து நம்ம இதயத்தோடையும் மூளைய வந்து இந்த பிரெயினோடையும் கம்பேர் பண்றாங்க ஐயா, அது எதனால இங்க அது
மனசு வந்து சந்தோஷமா இருக்கணும்ன்றாங்க. அது அந்த இது எனக்கு இல்ல, இது சும்மா நார்மலா வச்சுக்கிடுறதுதான். உண்மையிலே இதயத்துக்கும் இதயங்கிறது நம்ம ஹார்ட்னு நமக்கு தெரியும், பம்பிங் சிஸ்டம் எல்லாமே பிரெயின்ல தான் இருக்கு. பிரெயின் தான் எல்லாத்துக்கும் காரணம், நம்ம மைண்டுடைய செயல்பாட்டுக்கே பிரெயின் தான் காரணம் ஒழிய ஹார்ட் எந்த வகையிலுமே காரணம் இல்லை. பட் இருந்தாலும் நமக்கு வந்து நம்ம எமோஷன் பார்ட் எல்லாமே ஹார்ட்டோட ரிலேட் பண்ணுவாங்க, ஒரு இன்டலெக்சுவலா திங்க் பண்றதெல்லாம் பிரெயினோட திங்க் பண்ணுவாங்க. அது ஒரு ஒரு பழக்க வழக்கம் அப்படி. உங்க பேரு, எங்க இருந்து பேசுறீங்க, ஊரு அதுவும் சொல்லுங்க, பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். என் பேர் நிதிஷ்குமார் ஐயா, சென்னையில இருந்து பேசுறேன். சரி ஐயா, நைட்ல தூங்க வந்தீங்க, நிறைய வாட்டி யூடியூப் வீடியோல சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி திங்கிங் தாட்ன்றது எல்லாருக்குமே வரும், திங்கிங்ன்றது நம்மளாதான் திங்க் பண்ணாதான் அது என் நம்ம மேல தப்புன்னீங்க. இப்போ நைட்ல தூங்கும் போது ஃபேன் வந்து நம்ம மேல விழுற மாதிரியோ, அப்படி இல்லைன்னா நம்ம பைக்ல போகும்போது எங்காச்சும் வீந்து அடிபடுற மாதிரியோ, அந்த மாதிரி கெட்ட கெட்ட தாட் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அது இல்லாம நம்ம சொந்தக்காரங்க யாராச்சும் இறந்து போற மாதிரியோ அந்த மாதிரி, அது எனக்கு மட்டும் இல்ல எங்க வீட்டுல வேற ஒருத்தருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு இருக்குன்னு எனக்கே முன்னாடி தான் தெரிஞ்சது. அது யாருக்காச்சும் பயமா தானே இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. இது அது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா திஷ்டி இருக்கிறனால அந்த மாதிரி அப்படின்றாங்க. நடந்துருமோன்னு பயப்பட்டீங்கன்னா தான் அது ஒரு பிரச்சனை. அது அந்த அந்த மாதிரி தாட்டு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி வந்ததெல்லாம் நடக்காது. என்ன ஏதோ ஒண்ணு வந்தோம்னு சொன்னா ஒரு கோடியில ஒரு தாட்டு தான் வந்த தாட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற தாட்டு எல்லாமே கோடிக்கணக்கான தாட்டு வருது, அவ்வளவுமே நடக்காம தான் போயிடும். அதனால நீங்க வந்து ஜெனரலா வந்து எல்லா தாட்டும் நடக்காதுன்னு ஒரு ஜெனரலா ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. எடுத்துட்டு அது வந்தா வந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க. வேற கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. நம்பர்ல இருக்காரு. சோ நீங்க உங்க பேரு ஊரு சொல்லிடுங்க. அப்படியே ஹலோ K6 நம்பரா இருக்கு, யாருடைய மெஷின் தெரியல. அவர் கேக்குதா? அவர் பேசவே ஆரம்பிக்கலையே. இல்ல, அவரு அன்மியூட் பண்ணிக்கிட்டாரு. நான் வேணா இன்னொரு தடவை மியூட் பண்ணி பாக்குறேன். அவரு அன்மியூட் பண்ணிட்டாரு, பேச மாட்டேங்கிறாரு. அன்மியூட் பண்றேன் ஒரு தடவை. நீங்க அன்மியூட் பண்ணிட்டீங்க, கொஞ்சம் பேசுங்க. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சரி. அவரு அவருக்கு என்னமோ ப்ராப்ளம். அவருக்கு வேற கேள்விகள் கேட்க விரும்புறவங்க வாசுகி மேடம், வாசுகி வந்திருக்காங்க யூகேல இருந்து. அன்மியூட் பண்றேன். ஹலோ, எஸ்
வணக்கம்மா. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா, நல்லா இருக்கோம். எனக்கு ஒரு சின்ன டவுட் ஐயா, இப்ப நீங்க சொன்னீங்க ஹார்ட் வந்து ஒன்லி பிளட் பம்ப் பண்றது, பிரெயின் தான் மிச்ச திங்கிங் நடக்கிறது. ரமண மகர்ஷி சொல்லி இருக்கிறார், ரைட் சைடு ஆஃப் யுவர் செஸ்ட் தேர்ஸ் எ ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் அண்ட் அனட்டமிக்கலி அப்படி ஒன்றும் இல்லை. தேர்ஸ் எ ரைட் சைடு நோ அன்லெஸ் தே ஹேவ் எ நீங்க நீங்க டாக்டர் ஆச்சு, உங்களுக்கு தான் தெரியும் உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு. அப்படி ரைட் சைடுல அன்லெஸ் எ பர்த் டிஃபெக்ட், நார்மலி ரைட் சைடுல ஒரு ஹார்ட்டும் இல்லை. அந்த ஸ்பிரிச்சுவல் ஹார்ட், ஸ்பிரிச்சுவல் ஹார்ட்னு சொல்றாங்களே, அப்படி ஒன்று இருக்குதா? ஏலாட்டிக்கு அது குண்டலினியோட சேர்ந்தத இல்ல, அது சும்மா அப்படி பேருக்கு அப்படி சொல்லிக்கிடுறாங்க. மற்றபடி நம்ம வந்து நீங்க அனாட்டமியில பாத்தீங்கன்னா அப்படி எல்லாம் ஒண்ணு இருக்காது. இப்ப நிறைய சக்கரங்கள்லாம் இருக்குன்னு எல்லாம் சொல்றாங்க, நீங்க வந்து டிசெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா சக்கரம் எல்லாம் ஒண்ணும் பார்க்க முடியாது. சக்கரம் இல்ல, வண்டியும் இல்ல, ஒண்ணும் இல்ல. சோ அப்ப அந்த ஸ்பிரிச்சுவல் ஹார்ட்ன்றது சும்மா மத்ததுல வந்து இப்ப உதாரணமா இப்ப நான் எங்க இருக்கு நீட்டு சொல்லி நமக்குள்ளே இப்ப யோசித்தோம்னு சொன்னா அது எங்கேயோ ஒரு இடத்துல லொகேட் பண்ற மாதிரி இருக்கு. அது பிரெயின்னா நம்ம தலையில தானே இருக்கு, தலையில இருந்து நான் வர்ற மாதிரி நமக்கு தெரியாது, நம்ம நெஞ்சு பகுதியில இருந்து வர்ற மாதிரிதான் நமக்கு தோணும். அந்த மாதிரி நம்ம ஒரு அப்படி ஒரு 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 தோற்றம் நமக்கு கிரியேட் ஆகுறதா வச்சுக்கிட்டு அவங்களா ஒன்னா சொல்லிடுறாங்க. ஏன்னா உண்மையிலே பார்க்க போனா பிரெயின்ல இருந்து எல்லாமே வருது, ஆனா பிரெயின்ல இருந்து வர்ற மாதிரி நமக்கு ஃபீலிங் இருக்காது. அது அந்த அந்த மாதிரி வச்சு நமக்கு என்ன தோற்றம் கிடைக்குதோ அந்த தோற்றத்தை வச்சு ஒரு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறோம். மேபி ஐயா, எங்களுடைய ஒவ்வொரு இமோஷனுக்கும் பிரெயின் கிரியேட் பண்ற ஆக்டிவிட்டிஸ் ஹார்மோன்ஸ் சம்டைம்ஸ் ஹார்ட் ஃபாஸ்டா பம்ப் பண்ண வைக்கும், ஹார்ட் ரிதம் சேஞ்ச் பண்றது, அதுலதான் அவங்களது ஹார்ட் என்ன சொன்னாங்களோ தெரியல பாட்டில் வர மாதிரி. ஆனால் எனக்கு நானுன்னு பார்த்தா எனக்கு எனக்கு எங்கேயுமே லொக்கேட் பண்ண முடியல, ஹார்ட்லேயும் லொக்கேட் பண்ண முடியல, பிரெயின்லேயும் லொக்கேட் பண்ண முடியல. ஸோ ஐ தாட் மேபி சம் ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் அதை நான் மிஸ் பண்ணுறனோ, தட்ஸ் வாட் ஐ ஆஸ்க் யூ ஐயா. இல்லை அது அது பொதுவாக வந்து நம்ம நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாது. அது வந்து ஆக்சுவலாக என்னன்னு சொன்னால் நாமளாக நினச்சிக்க வேண்டியதான். இப்போ நான் எங்கே இருக்குன்னு சொல்லி இப்ப நான்கிறத நம்ம ஒரு ஒரு விசுவலைஸ் பண்ணணும், ஃபீல் பண்ணணும்னு நினைச்சா அதை நம்ம நமக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம்னு அது வந்து செஸ்ட் பக்கத்துல தான் வரும், நம்ம பிரெயின் பக்கத்துல தலைக்கிட்ட எல்லாம் போகாது. அதை வச்சுக்கிட்டு நம்ம அப்படி சொல்லிக்கிறோம். இப்ப நாங்களுமே கூட இந்த நான்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ற மாதிரி ஒரு மெடிடேஷனை சொல்லி இருக்கிறோம். அதை சொல்லும் பொழுது வந்து நம்ம என்னன்னு சொல்லி சொன்னா இந்த நான் எங்க ஃபோக்கஸ் ஆகுதுங்கிறத வாட்ச் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு ஃபீலிங் லெவல்லயே அது ஹார்ட் பக்கத்துலதான், நம்மளுடைய செஸ்ட் பக்கத்துலதான் அது ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கும் நமக்கு. அதனால அது ஒரு ஒரு அனுபவ ரீதியான ஒரு அம்சம் அது. ஆமா, இதை வந்து நம்ம பிசிக்கலாம் பார்க்க முடியாது. அப்ப அனுபவ ரீதியா அந்த நீங்க லொகேட் பண்ணீங்க, அது உங்களுக்கு லெஃப்ட் சைடுலயா ரைட் சைடுலயா லொகேட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்து எப்படி எப்படி நான் மெடிடேட் பண்ணீங்க சொன்னீங்க, இதயத்தில் தான் அனுபவப்படுற மாதிரி இருக்குதுண்டு. அதாவது இதுல நம்ம நாங்க சொல்றது என்னன்னு சொல்லி சொன்னா இந்த நான்கிறது மேல நீங்க கவனம் வைங்கன்னு தான் சொல்ல முடியும், அது எங்க இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம் நீட்டு தான் சொல்லிடுவோம். ஆனா இருந்தாலும் நேச்சுரலாவே அது வந்து பிரெயின் பக்கத்துல அது கான்சன்ட்ரேட் ஆகாது, அது ஏதோ நம்ம செஸ்ட் பக்கத்துலதான் எங்கேயோ கான்சன்ட்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால அது ஒரு அனுபவத்தை சொல்றோம், நாம வந்து நீங்க செஸ்ட் பக்கத்துல எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு எல்லாம் அதை அட்வைஸ் பண்ண மாட்டோம். நான் மேல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, அது செஸ்ட் மேல இருந்தாலும் சரி அல்லது வேற எங்கேயோ இருந்தாலும் சரி, அது எங்க வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நீங்க கவனிக்க வேண்டியது நான்கிறதுலதான் கவனிக்கணும்னு தான் சொல்லுவோம். முடிய செஸ்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல. Okay, yeah. Thank you very much. Okay. Thank you. Thank you very much. Ungala meet pandran. Next is Redby. Ungala unmute pandran. Unga name and place. Enga irundhu pesuringa? Pesunga. Hello. Na Kanyakumari mavattam Narwal irundhu pesuren sir. Sir, enoda per Vijay. 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 Okay. Sir, ennam ayya vanakkam. Ah, vanakkam. எண்ணம் சிந்தனை சிந்தித்தல் இந்த மூணுக்கும் உள்ள வித்தியாசம் என்னய்யா? அதாவது நாங்க வந்து தாட் திங்கிங் சொல்லி ரெண்டா பிரிச்சுக்கிடுறோம். தாட்டுன்னு சொன்னா நம்மளா அறியாம தானா வர்றது தாட்டு, நாமளா கான்சியஸா
அதை ஒர்க் அவுட் பண்ணுறது பேர் திங்கிங். இந்த மாதிரி பிரிச்சுக்கிடுறோம். மற்றபடி இதுவும் சாஸ்திர ரீதியாக நிறைய விதமான பிரிவுகள்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் பிரிச்சுக்கிட்டது இப்படி சிம்பிளாக பிரிச்சுக்கிடுறோம், நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி. ஓகே. ரெண்டாவது கேள்வி, மனசை தொட்டு சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு இதில் பிரச்சனை வரும்போதோ அல்லது நம்ம நாலு பேர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதோ சொல்லுவாங்க, உன் மனசை தொட்டு சொல்லுன்னு சொல்கிறாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது? சரி, நீங்க பழைய பேசிக் க்வெஸ்சனுக்கே போயிட்டீங்க. நீங்க என்ன புக் படிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா இல்லையா, நான் படிக்கிறேன். நான் இப்போ ஒரு வாரம் படிக்கிறேன். நீங்க கொஞ்சம் என்னென்னாலும் நடக்குங்கிறத கொஞ்சம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருங்க. கொஞ்சம் நாளைக்கு நீங்க கேள்வி கேட்கறத விட்டுட்டு நடந்துட்டு இருக்கு, என்னென்னலாம் யார் என்ன கேட்கறாங்க, என்ன பேர் சொல்றாங்கிறத பாத்துட்டு இருங்க. சரி, கழிச்சு நீங்க கேள்விக்கு வாங்க. ஏன்னா இப்ப இதெல்லாம் ரொம்ப நம்ம ஃபீல்டுக்கே சம்மந்தம் இல்லாத கேள்வியா கேக்குறீங்க, அதனாலதான் அந்த மாதிரி சொல்றோம். நீங்க ஃபீல்டுக்கு சம்பந்தமான கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க புக்கு படிச்சீங்களா படிக்கலான்னு கூட நாங்க கேட்க மாட்டோம். நீங்க ஃபீல்டுக்கு சம்பந்தமே இல்லாத கேள்விகளை கேட்டுட்டு இருக்கிறதுனாலதான் நீங்க கொஞ்சம் நேரம் வேடிக்கையாவது பாத்துக்கிட்டு இருங்க. சரியா? சரி, நான் இன்னைக்குதான் படிக்க ஆரம்பிச்சேன். நான் அப்புறம் பேசுறேன். ஓகே, நன்றி. ஓகே, தேங்க் யூ விஜய், உங்களை மீட் பண்றேன். மைதீன் வந்திருக்காங்க. மைதீன், உங்களை அட்மிட் பண்ணிரு. எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க. மைதீன், அட்மிட் பண்ணிக்கங்க. எஸ், வாங்க மைதீன். வணக்கம் சார், நான் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன் சார். நான் பேசிருக்கேன் ஆல்ரெடி. வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம். வாங்க வாங்க வாங்க, பேசுங்க ஐயாட்ட, பேசுங்க. என்ன டவுட்னா, இப்போ நான் சில இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். தூக்கம், இப்போ தூங்குறோம்னா வச்சுக்கோங்க, அப்போ ஒரே ஒரு தாட்டு தான் இருக்கும், தூங்குற தாட்டு மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ தியானம் பார்த்தீங்கன்னா, தியானத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒரே ஒரு இதில் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு தாட்டு மட்டும் இருந்தால் தியானங்கிறாங்க. இப்போ தூக்கமும் தியானம் மாதிரி தான் சொல்றாங்க. நீங்க நிறைய தாட்ஸ் வந்ததுன்னா அது வந்து நம்ம ரியலா இருக்க மாதிரி. இப்ப தூக்கத்துக்குள்ள போகும்போது தூக்கங்கிறது ஒரு தாட்டு தான். ஓகேங்களா? இப்ப தூக்கத்துக்குள்ள நிறைய கனவு வருதுங்கிறது அது சைடு தாட்டு மாதிரி. நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா, நம்ம தியானம் பண்றதுலாம் தேவையில்ல, தாட் எல்லாம் விட்டுருங்கிறீங்க. இப்ப தூக்கத்துல நான் தூக்கங்கிற ஒரு தாட் இருக்குது, அதை எப்படி நான் விட முடியும் ஐயா? இப்போ அதுல வந்து நான் லழிச்சு போயிடுறேன். இப்போ தூங்கணும், ஒரு 5 hours 7 hours தூங்குறோம். அப்ப அது ஒரு தாட்டு தான். தூக்கங்கிற ஒரு தாட் இல்லாம மனுஷனே இல்லைங்கிற மாதிரி சில இது பயிற்சிலாம் சொல்லியிருக்காங்க, சில யோகா மெடிடேஷன்ல சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு தாட்டு தூங்கும் போது ஒரு தாட்டு தான் இருக்கும். அந்த ஒரு தாட்டு தான் நம்ம அந்த தாட்டு கண்டினியூஸா மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். சைட்ல வந்து இந்த கனவு மாதிரி சில தாட் எல்லாம் வந்துட்டு வந்துட்டு போகும். இப்ப நம்ம தூக்கங்கிறது ஒரு தாட்டுங்கிறீங்க, அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இல்ல, சிலவங்க அப்படி சொல்றாங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்ப JK கூட அப்படிதான் சொல்றாரு, ஸ்லீப் இஸ் எ கைண்ட் ஆஃப் தாட்டுன்னு சொல்லுவாரு. பட் இருந்தாலும் இப்போ நம்ம என்னை பொறுத்தளவில் இருந்துன்னா, தூக்கங்கிறது ஒரு தாட்டுன்ற மாதிரி எனக்கு தெரில, தாட்லெஸ் ஸ்டேட்டுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அங்கே நமக்கு வந்து தூக்கங்கிற ஒரு தாட்டை நம்ம அது எப்படி இருக்குன்னு சொல்லி என்ன நம்ம அனுபவிச்சு பார்த்துருந்தோம்னா அது விளக்கம் சொல்ல முடியும். தூக்கத்தை பற்றி நம்மளால டிஃபைன் பண்ணவே முடியாது. சொன்னாதான் அது கரெக்டாக இருக்கு. கனவு வேணா நம்ம சொல்லலாம், கனவுங்கிறது ஒரு தாட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து அது என்னெல்லாம் காட்டுதுங்கிறது நமக்கு தூங்கி முடிச்ச பிறகு கூட நம்ம சொல்ல முடியும். சில கனவுகள் வந்து அறகுறையா இருக்கும், சிலதுகள் வந்து கிளியராகவே சொல்ல முடியும். ஆனா தூக்கத்தை பத்தி நீங்க எந்த டிஃபினேஷனுமே கொடுக்க முடியாது. அதனால என்னன்னா, என்ன எனக்கு என்ன டவுட்னா, எனக்கு புரிஞ்சிச்சு. இப்ப அந்த ஒரு தாட்டுக்குள்ள போறதுக்கு நம்ம சில சமயம் நம்ம தூக்கமே வராம இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த ஒரு தாட்டை ஃபோக்கஸ் பண்ணோம்னா தூக்கம் வந்துடும்ங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ அந்த தாட்டை ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறது சில மெத்தட் சொல்றாங்க தூங்குறது. நீங்க தாட்டு மட்டும் யோசிங்க, நான் தூங்குறேன் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் வைங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க தூங்கிடுவீங்க. தாட்டு வந்தா மற்ற தாட்டெல்லாம் நீங்க இக்னோர் பண்ணிட்டு தூங்குற தாட்டை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எப்படியா எடுத்துக்கிறது? இல்ல, தூங்குற தாட்டுனா என்ன தாட்டு அது? தூங்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி எண்ணம், நான் தூங்கிட்டு இருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்க, தூக்கம் வராது. அதாவது நீங்க உங்க தரப்புல எந்த முயற்சி இருந்தாலும் அது தூக்கத்துக்கு எதிரி தான் அது. அதனால நீங்க வந்து எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், தூக்கம் கூட வந்தாலும் கூட சரி வரலனாலும் சரிங்கிற மாதிரி நீங்க ஃப்ரீயா விட்டுருங்க. நீங்க எதுலையுமே ஏறி பிரயாணம் பண்ணாதுங்க. சொல்லப்போனான்னு சொன்னா, தாட் வந்தாலும் கூட அது தூக்கத்துக்கு இடைஞ்சல் கிடையாது. திங்கிங் ஒண்ணுதான் தூக்கத்துக்கு எதிரி. அதனால திங்கிங்கை மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. தாட் என்ன தாட்டோ அதுவா என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம், நீங்க அதுவா வந்த தாட்டு கூட உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது.
ஆனால் திங்கிங் வந்து எந்த தாட்டாவது திங்கிங்காக மாறிட்டுன்னு சொன்னால் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து மொத்தத்தில் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருங்க, எதையுமே பிடிக்காதபடி கேர் ஃப்ரீயாக இருங்க. தூக்கம் கூட வந்தாலும் சரி வரலனாலும் சரி, தூக்கம் வரலையேன்னு நினச்சாலுமே கூட தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிடும். அதனால் தூக்கத்தை கூட நீங்கள் இன்வைட் பண்ண வேண்டாம். வந்தாலும் ஓகே வரலனாலும் ஓகேங்கிற மாதிரி ஒரு கேர் ஃப்ரீயாக இருங்க, தானாகவே தூக்கம். ஓகே ஓகே. நேற்று கூட ஒரு க்வெஸ்சன் கேட்டேன், ஆனந்திட்ட கேட்டேன். என்ன க்வெஸ்சன்னா, நம்ம ஃபியூச்சர்ல ஆல்ரெடி ஒரு இது ஆபீஸ்ல நடந்த க்வெஸ்சன்ஸ் தான், எனக்கு லைட்டா புரிஞ்ச மாதிரி இருந்து திரும்ப அதே டவுட் திரும்ப வருது. ஏன்னா இப்ப நான் ஃப்ரைடே வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்றேன், ஃப்ரைடே பண்ணும்போது கரெக்ட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறேன், இது கரெக்டா வரும் சரிதான் அப்படின்னு ப்ரோக்ராம் மேனேஜர்ட்ட சொல்லிடுறேன், அவங்களும் சரி ஓகே அப்படிங்கிறாங்க. ஆனா மண்டே தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு சாட்டர்டே உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு தோணுது, ஃப்ரைடே பண்ண ப்ரோக்ராம் வந்து ஏதோ தப்பு இருக்குது, எனக்கு தப்பு கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா மண்டே வந்து அவங்க டெஸ்ட் பண்ணும்போது அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க கரெக்ட்டுங்களா. இப்ப எனக்கு என்ன திங்கிங் ஓடுதோ அதை திருத்தவும் முடியாது, நான் ஆல்ரெடி ஃபைனலா ப்ரொடக்ஷன் போட்டாச்சு, லைவுக்கு போயிருச்சு, அவங்க டெஸ்ட் வந்து மண்டே தான் பண்றாங்க. சாட்டர்டே என்ன ஆகுதுன்னா, நம்ம தப்பு பண்ணிட்டோம் ஆனா அவங்க கண்டுபிடிக்கிறது வந்து டிலே ஆகுது. ஃப்ரைடே கண்டுபிடிக்கலாம், மண்டேனால மண்டே அந்த ரெண்டு நாள் டிலே ஆகுறதுனால தப்பு ரெக்கவர் பண்ண முடியாது, ஆல்ரெடி தப்பு பண்ணியாச்சு கரெக்ட்டுங்களா. இப்ப அந்த அது சம்பந்தமான திங்கிங் தாட் எல்லாம் வந்து நம்மள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அது திருத்தவும் முடியாது, அதை ரெக்கவர் பண்ண முடியாது. இருந்தாலும் என்னன்னா, அவங்கள்ட்ட நம்ம சொல்லிட்டோம் அந்த ஒரு ஈகோ மாதிரி, நான் பெரியவன் நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப அவங்க வந்து திரும்ப நம்மள தப்பு இருந்தா நம்ம டேமேஜ் பண்ணுவாங்க, நம்ம வந்து சத்தம் போடுவாங்க. அப்போ அந்த இதை எப்படி ஹேண்டில் பண்றேன்னு சொல்லிட்டு மனசு மன போராட்டம் ஆயிருது. அந்த டைம் மண்டே வந்து அவங்க வந்து நம்ம எப்படியும் நம்ம ஃப்ரைடே வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசிட்டோம், இது கரெக்டா தான் இருக்கும், நான் பண்ணா கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டோம். இப்ப மண்டே வந்து அதை கேட்பாங்க, நீ ஃப்ரைடே பேசுங்கல்ல, இப்ப தப்பு இருக்கு என்ன, எவ்வளவு பேர் நான் க்வெஸ்சன் பண்ண முடியும், எவ்வளவு பேர் எங்களை க்வெஸ்சன் கேட்பாங்க, அந்த மாதிரி என்ன வந்து அவங்க டேமேஜ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆக்சுவலி அதான் ரியல், நான் தப்பு பண்ணா தண்டனை அனுபவிக்கிற மாதிரி. என்னன்னா, இங்க மன போராட்டம் வந்து நம்மள அறியாமலே உள்ள வந்துருது, இது எப்படி ஹேண்டில் பண்றது? இல்ல அதான் மொத்தத்துல வந்து எப்படினாலுமே நீங்க அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும், அதை ஏதாவது ஒரு வகையில சமாளிக்கணும்னு சொல்லி நீங்களே ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா திருப்பி திருப்பி அதை திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளால தப்பாயிட்டது, சாரி கேட்டுக்கிட வேண்டியதாங்கிற மாதிரி முடிவுக்கு வந்துருங்க. வந்துட்டு நீங்க முடிவு எடுத்துட்டு அதை க்ளோஸ் பண்ணிருங்க. க்ளோஸ் பண்ணிட்டேன்னா நம்ம வந்து சரி பண்ணுன்றதுக்கு வாய்ப்பே இல்லை. தப்பு தப்பு தான், அது யார் பண்ணாலும் தப்பு தானே. சரி, நம்ம நம்ம தரப்பையும் நம்ம மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுறதுங்கிற மாதிரி முடிவுக்கு வந்துட்டோம்னு சொன்னா அப்புறம் அதை பத்தியே திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நாம வந்து ஒரு ஒரு தப்பு பண்ணிட்டோம்னு சொன்னா, தப்பு பண்ணலன்னு சொன்னா தான் நீங்க அதை சரி பண்றதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு நல்லா வேணும். தப்ப நீங்க அட்மிட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அதோட முடிஞ்சு போயிருது, ஏன் எதுக்கு என்னங்கறதெல்லாம் கேள்வி எல்லாம் வராது. அதனால நீங்க அந்த அந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணிருங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அதை பத்தி திங்கிங்கும் குறைஞ்சு போயிடும். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நன்றி. இதையும் கிளம்பிட் பண்றேன். அதாவது ஒரு க்வெஸ்சன் வெயிட்டிங்ல இருக்கியா, அது ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன். வந்து நான் படிக்கிறேன்யா. வணக்கம். புரிந்துவிட்டால் திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று நீங்கள் கூறினாலும், புரிந்து கொண்ட ஓரிரு ஆண்டுகள் ஐயாவின் புத்தகங்களை அவ்வப்போது வாரத்திற்கு ஒரு முறையாவது படிப்பது அல்லது யூடியூப் வீடியோக்களை பார்த்து டச்சோடு தொடர்போடு இருப்பது நல்லது என்று கருதுகிறேன். உங்கள் கருத்து. பல வேலைகள்ல இருக்கிறோம், பல வேலைகள்ல இருக்கிறதுனால நமக்கு வந்து இது ஒரு மேட்டரே இல்லாதபடி வேற ஏதோ ஒரு மேட்டர்ல நம்ம போறதுனால நம்ம அங்கேயும் இங்கேயுமா போயிட்டு இருக்கிறதுனால பழையபடி நம்மளை ரிட்டர்ன் பண்ணி நமக்குள்ளேயே கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது. மற்றபடி இங்க வந்து நீங்க புதுசா எதுவும் புரிஞ்சுக்கிட போறது இல்லை. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை தான் திருப்பியும் நீங்க புரிய போறீங்க. ஏன்னா நம்ம புதுசு புதுசா ஒன்றும் கருத்து சொல்ல போறது இல்லை, ஒரே கருத்து தான். உங்களை நீங்க கீழே இறக்கி வச்சிருங்க, உங்களுக்கு கையில தூக்காதுங்கிற ஒரே கருத்து தான். சைக்கலாஜிக்கலா என்ன வந்து முன்னால என்னன்னு சொன்னா, ஆன்மீகங்களே என்னன்னு சொன்னா நம்மளை ஒரு நல்ல நிலையில வச்சுக்கிடணும்னு சொல்லி நிறைய தியானங்கள் பயிற்சிகள் அது இதெல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க.
ஒரு நல்ல நிலையில வச்சுக்கிடணுங்கிற கருத்தை நீங்க பழையபடி எப்பவுமே நீங்க கொண்டு வர போறது இல்லை, அது முடிச்சுக்கிட்டீங்க. பட் இருந்தாலும் என்னன்னு சொன்னா உங்களை கீழே இறக்கி வைக்க, ஏன்னா நம்மள அறியாமலேயே நிறைய விஷயங்கள் நம்மளோட சேர்ந்துக்கணும். நம்ம நல்ல அனுபவங்கள் ஏதாவது ஒன்று வந்துன்னா அந்த நல்ல அனுபவங்கள் நீடிக்கணும்ங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில நம்மள அறியாமலேயே நம்ம சில பழையபடியும் எங்கேயோ ஒரு இடத்துல நம்மள சில அழுக்குகள் சேர்ற மாதிரி அந்த மாதிரி சேர்ந்துருது. அதனால பழையபடியும் நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில, காரணம் என்னன்னு சொன்னா நம்ம பல வேலைகள்ல நம்ம ஈடுபட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது நீங்க உங்க மொத்தத்துல என்னன்னு சொன்னா எப்பவுமே உங்களுடைய பிரச்சனைகளே உங்களுக்கு உங்களோட உண்மையை நல்ல பழையபடி உங்களை காட்டி தந்துடும். நீங்க எதையுமே நம்ம திருப்பி நம்மள புக் எல்லாம் படிக்கணும் வீடியோ எல்லாம் கேட்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுடைய பிரச்சனையே உங்களை வந்து ரிமைண்ட் உண்மையை ரிமைண்ட் பண்ண வச்சிடும். பட் இருந்தாலும் நீங்க அப்படி அந்த மாதிரி எல்லாம் படிச்சுக்கிட்டீங்க கேட்டீங்கன்னாலுமே கூட அது ஒரு வகையில உங்களை ஒரு ஒரு இடத்துல நல்ல முறையில வச்சுக்கிடுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க வந்து நீங்க புதுசா நீங்க எவ்வளவுதான் இது பண்ணாலும் புதுசா புரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இங்க வேற எதையோ புரிய போறது இல்லை, புரிஞ்சதுதான் திருப்பியும் புரிய போறீங்க அவ்வளவு. சுவாமிநாதன் சென்னையா டெய்லி வந்து அட்லீஸ்ட் ஒரு மூணு கமெண்ட் ஆகுது, நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு யாரு பண்ணாலும் சரி அந்த வீடியோ மேல கமெண்ட் இருக்கீங்க. சரி சரி, சென்னையில இருந்தவர் கேள்விகள் கேட்க 8:00 ஆயிடுச்சியா? அப்படியா, வேற கேள்விகள் இல்லைன்னா நம்ம முடிச்சிடலாம். கேள்விகள் இருந்ததுன்னா கேட்கலாம். கேள்விகள் யாரும் வெயிட்டிங்ல இல்லையா? இல்லைன்னா ஃபார்மல் க்ளோசிங் போட்டுருங்க. ஓகே ஓகே. ஸோ அனைவரின் சார்பாக நான் ஐயாவிற்கு வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா, நன்றி. வணக்கம் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். ஓகே.